Example 1.9, subtract minus 180 from 200 by minus 180 by 225 from 200 by 225. So, in the from எது குடுத்திருக்காங்களோ அதை தான் நம்ம முதல்ல போடணும். அப்போ என்ன அர்த்தம்னா 200 by 225. அதுக்கப்புறம் என்ன இருக்கு சப்ராக்ட். சப்ராக்ட் ஆக நம்ம இங்க என்ன சிம்பிள் போட்டுக்கிறோம், மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன நம்பர் இருக்கு, மைனஸ் 180 பை 225. கிளியரா? இந்த நாம இப்படிதான் போடணும். இது நம்ம சப்ராக்ட் இங்க ஏற்கனவே மைனஸ் இருக்கு அப்படின்றதுனால 200 பை 225 இந்த மைனஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைனஸ் 180 பை 225 போடக்கூடாது, தப்பு. கிளியரா? இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க என்ன இருக்கு 200 பை 225, இங்க என்ன இருக்கு மைனஸ் இன்டூ மைனஸ் வில் பி பிளஸ் பிளஸ் இங்க என்ன வருது 180 பை 225. கிளியரா? இப்ப நம்ம வெறும் மைனஸ் மட்டும் போட்டிருந்தோம்னா என்ன வரும், இங்க மைனஸ்ல இருந்து இங்க சப்ராக்ட் பண்ணி 20 பை 225 நமக்கு தப்பான ஆன்சர் வந்திருக்கும். ஆனா இங்க சப்ராக்டுக்கு இங்க மைனஸ், நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம எழுதிக்கணும். இப்போ டினாமினேட்டர் ரெண்டுமே சேமா இருக்கு, அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், 225 மேல போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணும், 200 பிளஸ் 180 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும், 380 பை 225. சோ இத நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்க்கு கொண்டு வரலாம், இல்லைன்னா நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். இப்போ இது டிவைட் பை ஃபைவ், இது டிவைட் பை ஃபைவ் போட்டா என்ன வரும் பாத்தீங்கன்னா, திஸ் டிவைட் பை ஃபைவ் 380 டிவைடட் பை ஃபைவ் போட்டோம்னா என்ன வரும், 75 சார் 35, 3 இங்க 0, 65 சார் 30. ஸோ என்ன வரும், 76 டிவைடட் பை 225. 225 டிவைடட் பை ஃபைவ் போட்டோம்னா என்ன வரும், 45 சார் 20, ரிமைண்டர் 2 5 இங்கே 5. ஸோ இங்கே 45 வரும். த ஆன்சர் இஸ் 76 பை 45. கிளியரா?